உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பரவாயில்ல ராஜபாண்டி, அன்னைக்கு சின்ரா சொல்லி கொடுத்தது மாதிரியே இப்ப நல்லா நண்டு சாப்பிடுறிய. எப்ப என்ன பசங்க தெரியாத உனக்கு, நீ சாப்பிடுமா உன? சாப்பிடுமா உன? குழம்புத்துவாடா? இல்ல இல்ல போதும். என்னடா இது, சேவை மாதிரி கத்தியும் பார்த்தாச்சு கதனையும் பார்த்தாச்சு, ஆளைய காணாம என்ன ஒன்று தெரியலையே. ஆளு வரல குழம்பு வந்த பாடம் இல்லையே. சீக்கிரம் பார்த்தா சீக்கிரம் வா, உன் புருஷனும் மாமனும் பார்த்தனா என்ன சட்னி ஆக்கா, சீக்கிரம் வாசாயே. லேட்டா லேட்டு என்னதா அடி சூடா இருக்க, பரவாயில்ல. ஆத்தாடி வாசனை அள்ளுத, என்னத்தான் நண்டு குழம்பா? எப்படி கண்டுபிடிச்ச? ஏத்து, என் பேரு தான் புலிக்குட்டி, ஆனா நாய விட எனக்கு மோப சக்தி அதிகம் தெரியுமல. அப்பனா இனிமே நான் நாய்க்குட்டின்னு கூப்பிடுவா? என்னத்தா நீயுமா, குடும்பத்துல ஆளாளுக்கு என்ன கிண்டல் பண்றதே வேலையா வச்சிருக்கேன். சரி சரி, இத சீக்கிரமா கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடு. சரிதா, போற வழியில எல்லாத்தையும் நீயே தின்னு முடிச்சிடாத. எப்ப பாரு எவன் நம்பிக்கையா இருக்காது, அதெல்லாம் உன் போய் சேர்த்துருவான். ஏத்தா நீயே சொல்லு, நான் அப்படி பண்ணுவனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நான் சும்மா சொன்னேன். அண்ணனை இதை எப்படியாவது சாப்பிட வச்சிரு. ஏத்தா அத பத்தில நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதெல்லாம் என்னோட பொறுப்பு. ஆமா நண்டெல்லாம் நிறைய வச்சிருக்கியா? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ராசு மட்டும் இல்ல, நானும் வாய்க்கு ருசியா எதுவுமே சாப்பிடல. அதான் தாயி நிறைய வச்சிருக்கேன், எல்லாருமே சாப்பிடலாம். சரி பாத்திர போறாங்க, பூ பூ. அத்தா உடம்ப பத்திரமா பாத்துக்க, நீ கொஞ்சம் சூதானமா இருந்துக்கத்தா. அத்தா வரட்டும் அத்தா. நண்டூருது நண்டூருது நாக்கூறுது நாக்கூறுது நண்டூருது நண்டூருது. ஏ அபத்தா, ஊத்தாத சாம்பார பாட. ஏ ஊத்தாதன்ற, ஊத்தாதன, ஊத்தாத, ஊத்தாத, ஊத்தாதன்ற, ஊத்தாத, வை உள்ள வை ஊத்தாத. ஏண்டா நான் வச்ச சாம்பார்ல விஷம் கிசம் கலந்துருக்க? நீ வச்ச சாம்பார் தான், நீ வைக்கிறதே விஷம் தான். நீ வச்ச சாம்பார்ல விஷத்தை வர கலக்கிற மக்கள், விஷத்தை வர. சாம்பார் ஊத்த வந்தப்ப தடுத்து விட்டது இல்லாம திமுரா பேசுறியா? திமுரா ஏண்டா எடுபட்ட பயல, உன் நாக்க இழுத்து வச்சு சூடு வைக்கணும்டா. சூடு வைக்கணும் அப்புறம் வை, நண்டு குழம்பு சாப்பிட்டுட்டு வை. என்னடா நண்டு கிண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எங்கடா வச்சிருக்கே? டண்டடா இது ஏதடா டண்டடா. ஏ புலிக்குட்டு, குட்டிமா கொடுத்துச்சா? ஏப்பா எப்படிப்பா, எப்படி துளசி தங்கச்சி தான் கொடுத்து விட்டுச்சுன்னு இவ்வளவு அழகா கண்டுபிடிச்சுங்க. அடடாடா உங்க பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சையா? குடு 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 குடு. கொடுக்க மாட்டேன்ல, கொடுக்க மாட்டேன். அப்பதா பாரு, என் பேராண்டி ஏமாத்தாத. அடே அயோக்கிய பயல குடுறா, குடியவாரு கிளவி சொன்னதுனாலதான் குடுக்கறேன்.
எங்கப்பா ஏப்பா என்னப்பா வாசனை ஆள தூக்குதா? ஆள தூக்குதா, ஊரைய தூக்குது. யாரு வச்ச நண்டு குழம்பு? என் தங்கச்சி வச்சதப்புறம் எப்படி இருக்கும்? ஏப்பா சுண்டராசு, இத்தனை நாளா இந்த சிரிப்பு சந்தோஷத்தெல்லாம் எங்கப்பா வச்சிருந்த? கலகலன்னு இருக்கிற இப்ப தங்கச்சி துளசி சமைச்சு வச்ச சாப்பாடு கொடுத்தோன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்க. அப்பதான் கரண்டி எடு எடு. இந்தாயா ஏ ஓப்பா, நீ வேற தூக்கு சட்டிக்குள்ள உழுந்துற போற. சாப்பிட்டுமா? சாப்பிடியா சாப்பிடியா, நல்ல திருப்தியா சாப்பிடியா. ஏ அபதா, உன் பேராண்டி சாப்பிடுற வேகத்தை பார்த்தா இந்த சாப்பாடு பத்தா இருக்க? திருப்பி அண்டால சமைச்சு கொடுக்கணும் இருக்கப்பா. அடே இருடா, இருக்கிற சோறு நாலு பேர் சாப்பிடலாம். அப்படியா? கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு மகளே. உன் பேரனுடைய நண்டு பாசத்தை தங்கச்சி பாசம் என்னான்னு. ஏப்பா சென்ட்ராஸ், எப்படி பார்க்கு? நண்டு அழுவா ஒன்னும் முழுங்கிட்டு சொல்லு, இல்ல என்ன சொல்லிட்டு முழுங்கியா? நண்டு அப்படியே அழுவா துண்டு மாதிரி லபக்கு லபக்குன்னு உள்ள இறங்குதுப்பா. அழுவா துண்டு மாதிரியா? அப்புறம் சில பேர் சமைச்சா சுவ நல்லா இருக்கும், சில பேர் சமைச்சா வாசம் நல்லா இருக்கும். என் தங்கச்சி சமைச்சா மட்டும்தான் சுவையும் நல்லா இருக்கும் வாசமும் நல்லா இருக்கும். இதுக்கு காரணம் கைப்பக்குவம் மட்டும் கிடையாது, மனசு. மனசு என் தங்கச்சியோட மனசு. என்ன நான் சொல்றது? ஆமையா, சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு கேக்குதா? அதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பிடியா சாப்பிடு. இந்த குழம்ப வச்சு இறக்குற வரைக்கும் உன் தங்கச்சி ஒன்னதாயா நினைச்சிட்டு இருந்திருப்பா. அதனாலதாயா இந்த குழம்பு உன்னை இப்படி சாப்பிட வைக்குது. இங்க யாருக்கும் வேணாமையா, நீயே சாப்பிடு. புலிக்குட்டி வருத்தப்படாத, எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன், உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். பரவாயில்லப்பா, நீ நல்லபடியா சாப்பிடப்பா. நீ இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாளும் ஆச்சலப்பா. பரவாயில்ல, சந்தோஷமா சாப்பிடுப்பா.